குறைஞ்ச விலைக்கு வந்து வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்பு இது எல்லாமே வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ஷோரூமோட பாதி ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் பேஸாகிருந்தாலும் சரி, ஹோல்சேல் பேஸாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா வந்து காரோட ஃபைபர், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைபர் மெட்டீரியல் ஓகேங்களா, அது வந்து பியூர் ஏபிஎஸ். இந்த காரோட டோரெல்லாம் வரக்கூடிய மெட்டீரியல் செய்யக்கூடிய பாடி தான் இது. அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்து வளைக்கும் தெரியும். தென் 6 கிலோ, 8 கிலோ, 9 கிலோ, இது 3 டைப்பில் வாஷிங் மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். டில்டிங் கிரைண்டர் பண்ணிகிட்ருக்கோம். டில்டிங் கிரைண்டில் வந்து 3 மாடல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, கீழே வர பாடி மட்டும் மாடல் மாறுங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் மாறும், ஒரே மாடலு. இது வந்து வேற ஒரு மாடல், டிஃப்ரெண்ட் மாடலு. மூணுமே வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி தாங்க. 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 கிலோ அரிசி மாவு போட்டுக்கலாம். சரி, ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து ஷோரூம் போய் வாங்குறத விட இங்கே பாதி ரேட்டுக்கு வாங்கலாம். அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து நாங்கள் 100% கம்பெனிலேருந்து கேரண்டி தருவோம். சோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ நமக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், வாட்டர் பம்பு, கிரைண்டர் எல்லாமே இவங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2800 ஸ்டார்டிங் இருக்கு, வாட்டர் பம்ப்லாம் 1900 இருக்கு, கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2300. ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து இவங்களாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் வாஷிங் மிஷின் எடுத்த ஒரு 20-25 ரூபா போகும். ஆனால் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800 ஸ்டார்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மேனுஃபேக்சர்லேருந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெமோ பண்ணுற வரைக்கும் எல்லாமே தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ண ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்ன மாதிரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி எவ்வளோ போகலாம். ஹாய், என் பேர் பிரபு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவலக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு வந்து வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்பு இது எல்லாமே வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ஷோரூமோட பாதி ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி, ஹோல்சேல் பீஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கம்பெனியில் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சின்னவரம்பட்டி கிட்டே இருக்குங்க. ஆனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரன்ஸ் பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து மோட்டர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற மோட்டர் இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. வந்து மோட்டருக்கு மெயின் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வர காயில், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பண்ணி இங்கே எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காயில் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ வந்து இதான் ஸ்டாமிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டாமிங்குள்ளே தான் வந்து இந்த காயில் வந்து வைண்ட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே நடுவில் வந்து ரோட்டர் வரும். ஸோ இப்படி தான் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகும் சரிங்களா. இது வந்து எல்லாமே வந்து நான் இங்கிலே ஓனாக பண்ணிகிட்ருக்கனால என் மோட்டர் வந்து 100% கேரண்டி கொடுப்போம். என்ன ப்ராப்ளம் வராதும் கண்டிப்பாக வந்து நல்லா சுற்றும். காமிச்ச ஸ்டாம்பிங்லேருந்து ஒயினிங் வந்து உள்ளே இது பண்ணி இன்செர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இன்செர்ட் பண்ணி தட்டி இங்கே செக் பண்ணி இங்கேருந்து வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகுங்க. ஆ, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் ஃபிட்டிங் செக்ஷனுக்கு வரும். இங்கே தான் வந்து நம்ம அந்த ஒயின் பண்ண ஸ்டாமிங்கில் ஒயின் பண்ண காயில் வந்து இங்கே தான் மோட்டர் ஃபிட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ரோட்டர், இதுதான் ரோட்டர். ஆக்சுவலாக இது வந்து உள்ளே வந்து இறக்கி ஸோ ரெண்டு சைடு பேரிங் வச்சு மோட்டர் வந்தால் ஃப்ளூயண்டாக ரன் ஆகிறக்காக, எங்கே கன்யூசர் ரன் ஆகிறக்காக வந்து சென்டரில் வைப்பாங்க. அதில் இதுதான் வந்து நான் ரெண்டு பக்கம் பேரிங் ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த மோட்டருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இது வந்து ஃபேனுக்குனாலும் ஹீட்டு வரும்போது இது வந்து வர ஹீட்டெல்லாம் வந்து வெளியே எடுத்து விட்டுரும். மோட்டர் வந்து கொஞ்சம் எவ்வளோ சுத்தினாலும் கூழாகிறதுக்காக யூஸ் பண்ணுறது இது ஃபேனு. ஸோ வந்து பண்ணோன்னா அங்கே செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தோன்னா ஆம்ஸும் வாட்ச்சும் கரெக்டாக மோட்டர் ஃபிட் ஆனதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஆம்ஸும் மோட்டரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மோட்டர் செக் பண்ணும்போது ஆம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அங்கே போர்டில் செக் பண்ணிப்போம். எல்லாம் ஒரு கரெக்டாக இருந்தால் தான் மோட்டர் வந்து அடுத்த செக்ஷனுக்கே போகும். பார்த்தீங்கன்னா வந்து காரோட ஃபைபர், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைபர் மெட்டீரியல் ஓகேங்களா, அது வந்து பியூர் ஏபிஎஸ். இந்த காரோட டோரெல்லாம் வரக்கூடிய மெட்டீரியல் செய்யக்கூடிய பாடி தான் இது. அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்து வளைக்கும் தெரியும். தென் வந்து இங்கே தான் மோட்டர் ஃபிட் பண்ணி இங்கே தான் மாட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரெடி பண்ணோம்ல அங்கே மோட்டர், அந்த மோட்டர் வந்து இங்கே ஃபிட் பண்ணி டேட்டா மாட்டிகிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்ப்பாங்க, இருங்க. மட்டும் ஆன்கு பஸர் இந்த வீலெல்லாம் கரெக்டாக வந்து ஆர்பிஎம்லாம் செக் பண்ணி வீலெல்லாம் அலைன்மெண்ட் வச்சு இங்கே செக் பண்ணுவாங்க. ஆஃப் ஆன சவுண்ட் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். மிஷின் ஆஃப் ஆன சவுண்ட் வரும். வாஷிங் மிஷின் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக செக்கிங் பண்ணி இங்கே வந்து ரிங் பேஸ்ட் பண்ணுவாங்க.
இதே மேலே வர ரிங்கு இங்கே தண்ணி ஊற்றி எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு மிஷின் வந்து கால் மணி நேரத்துக்கு 2-20 நிமிஷம் ரன் பண்ணி பார்ப்போம் எல்லாருக்கும் வந்து எதாவது டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து பேக்கிங்க்கு ரெடி ஆகிடும் டிஸ்பேச்சுக்கு பேக் பண்ணி வந்து அவங்க காமிக்கிறவங்க அதான் பேக் பண்ணி அங்கே ரெடியாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ இந்த 3 டைப்பில் வாஷிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் 6 கிலோ பார்த்தீங்கன்னா 2900+ டாக்ஸ் வருங்க இதுவே 8 கிலோ பார்த்தீங்கன்னா 3500+ டாக்ஸ் வரும் அப்படியே வந்து நம்ம 9 கிலோக்கு வந்தீங்கன்னா 3850+ டாக்ஸ் வருங்க வாங்க நம்ம வந்து உள்ளே காமிக்கிறோம் மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா 6 கிலோவில் பார்த்தீங்கன்னா இது குவாட்டர் ஹெச்பி மோட்டருங்க இது குவாட்டர் ஹெச்பி மோட்டர் இது பார்த்து உள்ளே வந்து 6 லீஃப் வரும் இதெல்லாம் சுற்றி தருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3, 4 இருக்காங்க இது வந்து கீழே இருக்கிற டைமரு நம்ம வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுங்க இது வந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டியோட வரும் நம்ம 3 மிஷினும் இதில் பார்த்தீங்கன்னா 3 செட்டு துணி போட்டுக்கலாங்க இது அடுத்து வந்து நம்ம 8 கிலோக்கு வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இம்ப்ளர் வந்து 6 லீஃப் வருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 6 லீஃப் வரலாம் மோட்டர் வந்து 1/3 HP வருங்க அதே மாதிரி டைமர் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வரும் இதில் 4 செட்டு துணி போட்டுக்கலாங்க ப்ளஸ் இதில் வந்து இது வந்து 9 kg இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 செட்டு துணியும் ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஸ்மால் கிளாத்ஸில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா இது டைமர் வந்து ஆஃப் ஆனோடனே பஸ்ஸர் சவுண்டோடு வருங்க இதை பார்த்துக்கலாம் இதுக்கும் 1 இயர் சர்வீஸ் வாரண்டிங்க இது வந்து 3850+ டாக்ஸ் வருங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கிரைண்டர் பண்ணிகிட்ருக்காங்க டேபிள் டாப் ஒன்று டில்ட்டிங் ஒன்று இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து டேபிள் டாப் மாடலு இதில் வந்து அலுமினியம் காப்பர் ரெண்டு இது பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து அலுமினியம் மாடலுங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட்டோனேட்டரும் கோகனட் ஸ்டேப்பர் ரெண்டுமே வந்துடும் இது கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ளஸ் வாரண்டி கார்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரிஜினல் கருங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கல் தேவையே தேவையாதுங்க இது வந்து 1 கிலோ அரிசி மாவு போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டியோடு தரவங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெடியாகி இங்கே டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து அலுமினியம் கிரைண்டர்ஸ் இது வந்து காப்பர் கிரைண்டர்ஸ் உள்ளே வர ஒயண்டிங் மட்டும் மாறுங்க கஸ்டமருக்கு ஏற்ற என்ன ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் அதுக்கு தகுந்தப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம டில்ட்டிங் கிரைண்டர் பண்ணிகிட்ருக்கோம் டில்ட்டிங் கிரைண்டில் வந்து 3 மாடல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி கீழே வர பாடி மட்டும் மாடல் மாறுங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் மாறும் ஒரே மாடலு இது வந்து வேற ஒரு மாடலு டிஃப்ரெண்ட் மாடலு மூணுமே வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி தாங்க 2 லிட்டர் கெப்பாசிட்டி 1 கிலோ அரிசி மாவு போட்டுக்கலாம் சரிங்களா ப்ளஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்படியே சாய்ச்சிக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து டம்மை கழட்டி தான் எடுத்து மாவு வந்து நீங்கள் அண்டாவில் கொட்டணும்னா இல்லைங்க சும்மா இப்படி சாய்ச்சாலே போதும் நீங்கள் குண்டாக்குள்ளே டேரெக்டாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொட்டிக்கலாங்க வந்து நம்ம 3 இதுக்குமே வந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டி தரோம் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் ப்ளஸ் கோகனட் ஸ்கேப்பர் மூணுமே வந்து அண்ட் வாரண்டி கார்டு இது மூணுமே வந்துடுங்க அது உள்ளுக்குள்ள இப்போ நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பம்ப் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம் செல்ஃப் ஃப்ரேமிங் அண்ட் ஓப்பன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் செல்ஃப் ஃப்ரேமிங் பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு மேலே வச்சு தண்ணி இழுக்கிறது 1 ஃப்ளோராக இருந்தாலும் சரி 2 ஃப்ளோராக இருந்தாலும் சரி 3 ஃப்ளோராக இருந்தாலும் சரி எத்தனை ஃப்ளோராக இருந்தாலும் இழுத்துடும் அதே மாதிரி ஓப்பன் வெளுங்கிறது வந்து இதை ஓப்பன் வெளும்பாங்க இதுவும் தண்ணி தொட்டி அப்படி உள்ளே வச்சு இழுக்கிறதுங்க இது வந்து 1 HP இது வந்து இது ரெண்டுமே 0.5 HP 1 HP ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் காப்பரையும் பண்ணிகிட்ருக்கோம் அலுமினியம் பண்ணிகிட்ருக்கோம் இது ஸ்டார்டிங் வந்து 1600 ஸ்டார்ட் ஆகிட்ருக்குங்க உங்களுக்கு இது பேசி டூஸ் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதுங்க நம்ம பேசிட்டு எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம் இதை உள்ள வர ஒயினிங் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம தான் ஓனாக ஒயினிங் பண்ணி நம்ம தான் உள்ள ஓனாக ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கிட்ட மேனுஃபேக்சர் பம்ப் ஆகிற எல்லா பம்புமே வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து மீட்டர்லேருந்து எல்லாமே வந்து ரன் ஆகுதான் சொல்லி செக் பண்ணி பார்த்து தான் வந்து டிஸ்ட்ராக்ஷே பண்ணுவோம் இங்கேருந்து ஸோ அதனால் எங்ககிட்ட வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் ஒரு பம்பு வந்து எத்தனை ஃபீட்டுக்கு எத்தனை இது போகுது எவ்வளோ ஃபோர்ஸ் வருது எவ்வளோ ஆர்டிஎம் வருது எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து அனுப்புவோம் 140 ஃபீட் வந்து மேலே தள்ளுவோம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 140 போட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ 1 HP பம்ப் வாங்கினா 3 மணி கட்டுறதும் வந்து அசல்ட்டாக மேலே தள்ளுவோங்க கம்பெனி வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எப்படி குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதாவது என்ன ப்ராடக்ட் வேணாலும் சரி நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் சரி பல்க் பீஸாக வேணாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேமெண்ட் பண்ணிங்க போதுங்கிறது நம்ம வந்து டேரெக்டாக டிஸ்பேச் பண்ணி தருவோம் ப்ளஸ் வந்து ஹோல்சேல் டீலர்ஸ் வேணால் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் சரி இங்கே தான் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து ஷோரூம் போய் வாங்குறத விட இங்கே பாதி ரேட்டுக்கு வாங்கலாம் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து நாங்கள் 100% கம்பெனிலேருந்து கேரண்டி தருவோம் எங்களுடைய தயாரிப்புகள் எல்லாமே ISO 9001:2155 எங்களுடைய தயாரிப்புகளுக்கு 1 வருட உத்தரவாதம் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க விலை அவ்வளோ விற்று வாஷிங் மிஷின் அந்த விலைக்கு விற்கும்போது நீங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது இது ஒரிஜினல் தான் அப்படிங்கிறாங்க விலையில் வந்து விலை கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால இதனுடைய தரம் எப்பவுமே குறையாதுங்க இதனுடைய விலை இவ்வளவுதான்
இப்போ ஏஜென்ட் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாபம் வச்சு தான் இந்த பொருள் வந்து கன்சூமருக்கு போகுது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்களே தயார் பண்ணுறோம், நாங்களே டைரெக்டாக கன்சூமருக்கு கொடுத்துட்றோம். இதனால் உள்ள வரிகள் எல்லாமே விலை ஏற்றம் ஒவ்வொரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருடைய லாபங்கள் எல்லாம் இதில் குறைக்கப்படுது. அதுதான் வந்து எங்களுடைய விலை குறைவாக விற்கிறதுக்கு உண்டான காரணம், வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். சில மக்கள் எப்படி வந்து ஸ்கிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கணும், ஆனால் பட்ஜெட்டில் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறத வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வேரியன்ட் இருக்கு வாஷிங் மிஷின். அது மட்டும் இல்லாமல் கிரைண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடம். ஸோ உங்களுக்கு டீ பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே மோட்டர் உள்ள வேலை செய்கிற மோட்டர். இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்டர் பம்ப்லேருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் ஒரு 2800 ரூபாய்க்கு தராங்க. பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1800 ரூபாய்க்கு அவ்வளோ சூப்பராக டெஸ்ட் பண்ணி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வேலை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டீலராக இருக்கீங்க, டீலர்ஷிப் எடுக்கணும், இல்லை நான் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கில் நம்பர் போயிட்டு இருக்கு, தாராளமாக வந்து காண்டக்ட் பண்ணுங்க. உங்களுக்காண்டி டீலர்ஸ் வந்தால் பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க, கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சேனல் பேர் சொல்லுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த ஃபேக்ட்ரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னால வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒயர் கிட்டாக இருக்கட்டும், சுவிட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறமே டெஸ்ட் பண்ணுற ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்களே வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஆகி ரெடி ஆகிருக்கு டெலிவரிக்கு. ஆல்ரெடி வந்து 1 hour இதெல்லாமே ஓட விட்டு ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணுங்க. இதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நாங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கு அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் சன் சிசி ஃபன் பேபி லவ்யா. நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காங்க மக்களே. பை.